குருஜி அவர் என்ன பண்ணுறார், இந்த ஆசிரமத்தில் யாரெல்லாம் வராளோ எங்கிட்ட வந்து ஓப்பனாக பேசலாம், உங்களுக்கு என்னென்ன மனசங்கடம் இருக்கோ ஓப்பனாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒருத்தங்க வரும்பொழுது அவங்க வந்து, சார் என்னோடய வாழ்க்கையில் பெரிய துக்கங்கள் இருந்துட்டுருக்கு, பெரிய துன்பங்கள் இருந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்லும்போது, சரி இந்த பட்டு கம்பளத்தில் உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு கம்பளத்தில் உட்காந்தோடனே அவள் அப்படி பார்க்குறா, இவர் கொடுத்த மரியாதையத்தில் சார் ரொம்ப சங்கடங்கள் இருந்துட்டுருக்கு, ஆனால் நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், நான் அதை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுறேன்னு உடனே இவர் அறிவு கொடுத்து முடிஞ்சிருவாரான். இன்னொருத்தரை பற்றி துக்கம் சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது வருவாள், என்னுடைய வீட்டில் இவா நாள பிரச்சனை எனக்கு, அவா நாள பிரச்சனை எனக்கு, ஒன்று ஒரு முள் மெத்த மாதிரி இருக்குது அது மேலே உட்காருன்னு சொல்லுவாரான். அதில் உட்காந்துட்டு அவள் ரொம்ப சங்கடப்பட்டு அன்னீஸியாக வந்து அவர் வந்து சொல்லுவாரான், அன்னீஸியாக வந்து அவள் வந்து பேசுவாளாம், ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவாள், திருப்பி டக்குன்னு எந்திரிச்சிருவா. அப்போது திருப்பி இப்போ அதுக்கு பின்னாடி வரவா, சரி நம்ம குறை சொல்கிறத விட இனிமேல் என்ன பண்ணால் நல்லது சொல்கிற விஷயத்தை வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லதாகவே சொல்லின்னு இருக்கலாம். அப்போ எல்லோரும் அந்த பட்டு கம்பளத்திலேயே உட்காந்துட்டு இருக்கலாம். அப்போது ஒருத்தர் வந்து கேட்குறா, சார் குருஜி நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், என்ன ஏன் குறை சொல்கிறவாள் அப்புறம் முள் இதில் உட்கார வைக்கிறேன், ஏன் வந்து நல்லது சொல்கிறவாள் அப்புறம், அதாவது கஷ்டப்படுறோம் சொல்கிறவா திருப்பி நல்லது சொல்கிறவாள் அப்புறம் பட்டு கம்பளத்தில் உட்கார வைக்கிறேன், ஏன் என்றைக்குமே குறை சொல்கிறவா மன சங்கடப்படுறவாள் தானே பட்டு கம்பளத்தை உட்கார வைக்கணும், நீங்கள் ஏன் மாற்றி உட்கார வைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எப்போவுமே நாம் நம்ம குறை சொல்லும் பொழுது எப்போவுமே நினைக்கிறது உண்டு மற்றவங்கள திருத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும், அதுதான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முள். முள்ளை நீங்கள் திருத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா திருத்த முடியாது, முள்ளை மிதிச்சுன்னு இருக்கக்கூடிய சமானம். நீங்கள் என்றைக்குமே நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா நேராக பட்டு கம்பளத்தில் போய் உட்காருவா, இதுதான் உண்மை. அப்போது என்றைக்குமே மற்றவங்களை திருத்தணும்னு நினைக்கிறவா முள்ளில் உட்காருவா, அதால் அவளால் சகிக்க முடியாது, என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறவா பட்டுக்கம்பளத்தில் நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து ஆஹா, இதுதான் எல்லாருமே இப்போது முள் கம்பளத்தில் உட்காமல் பட்டுக்கம்பளத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வரவா பூரா முள்ளுக்கு பயந்துட்டு கிடையாது, தனக்கு தன் வாழ்க்கையை மாற்றணுங்கிற எண்ணங்கள் அவளுக்குள்ளேயே வருதுன்னா, இதுதான் உண்மையும் கூட. நல்லா கவனிச்சுக்கோங்க, முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம மற்றவாளை பற்றி பேசும்பொழுது அவளை மாற்றணும்னு நினைக்கும்போது நம்ம வந்து முள்ளை மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி, முள்ளை மிதிக்கும்பொழுது நம்ம காலுக்கு தான் அது வந்து என்னாகும், பழுது ஏற்படுமே தவிர முள்ளுக்கு ஒன்றுமே ஏற்படாது. இப்போ நம்ம மற்றவங்களை கவனிக்கும்பொழுதோ மற்றவங்களை பற்றி பேசும்பொழுதோ அவள் இப்படி அவள் அப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுங்கிறத விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்ல 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 அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது, உங்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு. ஆக நம் மற்றவர்களை குறை சொல்வதை விட நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம்.